Na 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 na. Hallelujah. அன்றுடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் உயிர்ப்பிக்கவும் ஆனதான தேவ பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வருகிறதா இருக்கட்டும். நாம் ஜெபத்தோடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் அனுதினம் நீ வணைந்திடுமே. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய மகிமையான பாதத்திலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிருபையும் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம் உடைய மகிமை பிரசன்னம் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கே ரெண்டு மூன்று பேரே நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒருவேளை இந்த ஆராதனையை அப்பா இந்த காணொளி மூலம் தனித்து கூட ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் கலந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடத்திலும் கூட உங்கள் வல்லமையுள்ள கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட வேண்டும் என்றும் இந்த ஆராதனையின் மூலம் உடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் உம்முடைய சட்டைகள் ஒவ்வொருவர் மேலும் விரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாம் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாடல்களின் மூலம் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. நாம் யாரும் நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பெரிய பாடல் புத்தகத்திலிருந்து 533வது பாடல். பெரிய பாடல் புத்தகத்தில் 533வது பாடல். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாற கிருபைகள் தந்தா ஸ்தோத்திரி என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்கள் தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
ஆமென் அல்லேலூயா வனாந்திர பாதையில் வழியே காட்டினார் ஸ்தோத்திரி வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி வனாந்திர பாதையில் வழியே காட்டினார் ஸ்தோத்திரி வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா உத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் ஸ்தோத்திரி சகாயம் செய்யும் கண்மலையானதால் ஸ்தோத்திரி உத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் ஸ்தோத்திரி சகாயம் செய்யும் கண்மலையானதால் ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலை ஸ்தோத்திரி இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்திரி மட்டும் நடத்தின இம்மானுவேலை ஸ்தோத்திரி இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்திரி சோர்வின் வேளையில் தத்துவம் தந்தார் ஸ்தோத்திரி சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்திரி சோர்வின் வேளையில் தத்துவம் தந்தார் ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி
சோதரி மனமே சோதரி சோதரி தினமே சோதரி சோதரி மனமே சோதரி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாதி நேரத்தில் நமக்கு வைத்தியராய் கடந்து வந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கார். அடுத்த பாடலாக பிரிபாட்டு புத்தகத்திலிருந்து 784 பாடலை நாம் யாரும் கரங்கள் தட்டி சேர்ந்து பாடுவோம். பிரிபாட்டு புத்தகத்தில் 784 பாடல், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா இன்றைக்கும் நமக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. பாடலை ஒரு விசுவாச அறிக்கையாக நான் பாடுவேன், என் வாழ்க்கையில் தோல்வியே வராது, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஜெயம் தந்தார், என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமே கூரெங்கே,
பாதாளமே ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவெனக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவெனக்கு ஆதாயமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Yesu ennodu irukkumbodu ennalum vetri vetriye. Yesu ennodu irukkumbodu ennalum vetri vetriye. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்களை கடந்திடுவேன் மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Yesu ennodu irukkumbodu ennalum vetri vetriye. Yesu ennodu irukkumbodu ennalum vetri vetriye. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது நாலும் வெற்றி வெற்றியே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எபினேசரே இதுவரையில் உதவினிரே எபினேசரே இதுவரையில் உதவினிரே இதுவரையில் உதவினிரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா தினம் என்னை கண்டிரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா எனக்கு சுகம் தந்திரே நன்றி ஐயா எனக்கு சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஏகவராப்பா நமக்கு சுகம் தருகிற கர்த்தர் ஆராதனை ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா எனக்கு சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஆராதனைன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கார் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கலாம் உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறாரு முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே முழு பலத்தோடு நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவராய் அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் தேவன் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய தேவனுக்கு நம் நன்றி சொல்வோமா ஹாலலூயா 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 நம்ம எபினேசர் அவர் நமக்கு இம்மட்டும் உதவி செஞ்சிருக்கிறார் ஒருவேளை பொருளாதாரத்தில் நம்ம நலிவுற்று போயிருக்கலாம் ஆனால் ஒரு நாளை நம்ம பட்டினியாக விடாமல் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தந்து நம்மை நடத்தி வந்திருக்கார் அவர் தான் நமக்கு உதவி செய்கிற எபினேசர் எல்ரோயி நம்மை காண்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்டு நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் எகோவா ராபா நமக்கு சுகம் தருகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் எகோவா ருபேக்கா நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு நமக்கு ஆண்டவர் வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க அவர் உண்மையாயிருக்கிறார் ஒருவேளை பலவீனத்தோட நீங்க வீட்டில் அமர்ந்திருக்கலாம் எகோவா ராபா எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவருடைய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கார் நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையில கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நன்றியோட துதிக்கிறோம் அப்பா பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்வீராக ஒருவேளை யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ சுகமாக்கும்படியாய் எல்லா மகிமையும் கணத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் நின்ற வனமாக விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு என்னிடத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாவும் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனதும் சுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனதும் சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழுமனதும் சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். ஏனோக்கை போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனையும் வானசனை வழிபாட்டையும் மறுவருக்கிறேன். கத்தரே தேவன், கத்தரே பரிசுத்தர், கத்தரே என் பரிகாரி, நானும் அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவதே வேண்டியதே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நேரத்திலே நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது உம்முடைய கிருபை. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பரிசுத்தாவியானவர் எங்களோடும் என்னோடும் பேச வேண்டும் என்று உம்முடைய மகிமையின் பாதத்திலே வருகிறோம் பா. எங்களோடு கூட இடைபடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த ஓய்வு நாளை நாம் ஒரு அற்புதமாக தேவன் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை வேதத்திலிருந்து பார்க்கலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பை கவனியுங்கள். முந்தினவரும் பிந்தினவருமானவர் நம்முடைய ஆண்டவர். முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44:6 வாசிக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய தேவனை பற்றியதான ஒரு மகத்துவமான விஷயத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய தேவன் முந்தினவரும் பிந்தினவருமாகிய தேவன். நான் கேட்கிறேன், முந்தினவர் என்றால் என்ன என்று பிந்தினவர் என்றால் என்ன என்கிறதை இன்றைக்கு நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் ஒரு அற்ப ஆயுசு உள்ள தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். இந்த உலகத்தை, இந்த அகிலத்தையெல்லாம் உண்டாக்கின ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகத்துவமான தேவன் என்று கூட நாம் அவரை சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வளவாக அவர் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் அந்த வார்த்தைகளை பார்க்கிறதற்கு முன்பாக, முந்தினவர் அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் தோன்றினதற்கு முன்பே அவர் இருந்திருக்க வேண்டும். ஆமாம், இந்த உலகமெல்லாம் தோன்றுகிறதற்கு முன்பும் இந்த உலகத்தின் படைப்புகள் எல்லாம் தோன்றப்படுவதற்கு தோன்று அவர்தான் தோற்றுவித்தார். அவைகளுக்கெல்லாம் முன்பும் அவர் இருக்கிறார். நம்முடைய வேதத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம், ஆதியாகமம் 1:1 முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் வசனத்திற்கும் இந்த இரண்டாவது வசனத்திற்குமான சிறிய ஒரு வித்தியாசத்தை நம்மால பார்க்க முடிகிறது. அது பெரிய இடைவெளி. அது என்ன பெரிய இடைவெளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் இல்லையா? அதற்கு முன்பு பூமி எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இந்த இரண்டு வசனத்திற்கும் இடையிலேயே ஒரு பெரிய யுகம் இருந்திருக்கிறதாக வேத வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தேவன் தூதர்கள் யுகத்திலே யுக யுகமாக மகிமைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். தூதர்கள் யுகம் அப்படின்றது அது ஒரு பெரிய யுகம். அந்த யுகத்தினுடைய பெரிய நீண்ட யுகத்திற்கு பிறகு தேவன் தன்னுடைய மனதிலே ஒரு யோசனையை யோசித்தார். அந்த யோசனை என்னவென்று கேட்டால், நம்முடைய சாயலாக நம் மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்கிறதான ஒரு சிருஷ்டிப்பின் யோசனை அவருக்கு வந்தது. அப்போ அவர் மனிதனை சிருஷ்டிக்கும்படியாக யோசித்த போது மனிதனுக்கு சகல ஆதாரத்தோடு கூடிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கரிசனையோடும் அக்கறையோடும் தேவன் பூமியை செவ்வைப்படுத்த ஆரம்பித்தார். ஏன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமி அது. அந்த பூமியை சரியாக வாழ்வதற்கு ஏதுவாக, மனுக்குலம் பழகுவதற்கும் பெருகுவதற்கும் ஏதுவாக அதை மாற்ற வேண்டும் என்று தேவன் அதை மாற்ற ஆரம்பித்தார். அதனால தான் முதல்ல இவைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே ஒரு வெளிச்சம் அவசியமாயிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை அவர் தோற்றுவித்தார். அப்படி அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருந்தது. அதனால தேவன் என்ன செய்தாராம், மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொல் வரைக்கும் பூமியில் வெளிச்சம் இல்லை. ஆனால் அவர் தூதர் யுகத்தில் இருந்திருந்தார் பார்த்தீங்களா. தூதர் யுகத்திலே ஒரு கண் கூசக்கூடிய மகா பெரிய வெளிச்சம், அது தேவனே வெளிச்சமானவராக இருந்திருக்கிறார். ஆகவே இங்கே பூமியை உண்டாக்கி பண்படுத்தி மனிதனை உருவாக்கி அவனுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தும் வண்ணமாக அவர் முதலாவது உண்டாக்கினது வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இங்கே தேவன் வெளிச்சத்துக்கு பகல், அதாவது இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கிறது இல்லையா, அந்த வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருள் இருந்தது இல்லையா, அப்ப அந்த இருள் மாறி மாறி ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்கிற கணக்கெடுப்பதற்காக பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், இவைகள் இரண்டும் சேர்ந்து ஒரு நாள். அப்போ அந்த இரவுக்காக, இரவுக்கு இருள் இருக்கிறதுனாலே அதை இரவு என்று பெயரிட்டு, இப்படி அதற்கு பிறகு தேவன் வானத்தில் இருக்கிற சுடர்கள், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளை உண்டாக்கினதெல்லாம் நமக்கு உண்மை தெரியும். இதெல்லாம் உண்டாக்கினவரே நம்முடைய தேவன்தான். அப்படி அவர் உண்டாக்கி இந்த பூமியை மிகவும் நேர்த்தியாக பண்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ ஆகாய விரிவும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. 8வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் ஆகாய விரிவு அதற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2வது நாள் ஆயிற்று. அப்போ ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கான வாழ்வாதார காரியங்களை அவர் மிக நேர்த்தியாக, செம்மையாக, நன்மையாக, இது நல்லது என்று சொல்லி அவர் படைத்து கொண்டே வருகிறார். அப்படி படைத்து கொண்டே வந்து அங்கே நாம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம், பகலையும் இரவையும் ஆளவும் அங்கே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்ப பாருங்க, எதை தேவன் உண்டாக்கினாரோ அது எல்லாமே நல்லதாக இருந்தது, அது நன்மையானதாக கூட இருந்தது. அந்த நாட்களிலே அவர் உண்டாக்கின சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தான் இன்றைக்கு நமக்கு பகலில் உள்ள வெளிச்சத்திற்கும் இரவில் உள்ள வெளிச்சத்திற்கும் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எதை தேவன் படைத்தாரோ அது ரொம்பவே நல்லதாக இருந்தது. எது மனிதன் இன்றைக்கு அவைகளெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பலவிதமான விஞ்ஞானத்தினூட அவன் நுழைந்து சென்றதினால தான் இன்றைக்கு எல்லாருமாக வீட்டில் முடங்கி கடக்க வேண்டிய நிலைமையே வந்துவிட்டது. பிரசங்கி கூட அதை பற்றி சொல்லும் பொழுது சூரியனுக்கு கீழே மனிதன் கண்டுபிடிக்கிறவைகள் அவைகளெல்லாம் வீண் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவைகள் அழிவுக்கானதாக இருக்கிறது. அவன் வந்து அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கிறான், யுத்தத்திற்கான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான், தளவாடங்களை கண்டுபிடிக்கிறான், யுத்தத்தினுடைய யுக்திகளை கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை நேருக்கு நேராக மக்களை சந்தித்து யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது என்பதற்காக இந்த உயிரி யுத்தங்களை செய்கிறான். இது போன்ற யுத்தங்களை எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சு அவனுடைய மூளையை கசக்கி கசக்கி அழிவுக்கு ஏதுவானதை தான் கண்டுபிடித்தான். ஆனால் தேவன் படைத்தது எல்லாவற்றையுமே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதாகவே இருந்தது. நல்லது 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 என்றுதான் அவருடைய படைப்புகளுக்கெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் படைத்தது எல்லாமே நன்மைக்குத்தான். ஆனால் அதை அந்த உலகத்தில் இருக்கிற மூலக்கூறுகளை எல்லாம் எவைகளை இணைக்க வேண்டாமோ அவைகளை இணைத்து தேவையில்லாத ஆயுதங்களை, தேவையில்லாத வெடிகுண்டுகளை, தேவையில்லாத அணுகுண்டுகளை மனிதன் கண்டுபிடித்து தயாரித்து இன்றைக்கு தேவையில்லாத கலவைகளை உண்டாக்கி கெமிக்கலாக்கி அதை வித்தியாசமான காரியங்களுக்காக பயன்படுத்தி பூமியை மனிதன் பாழ்படுத்தி விட்டான். அதை தான் சொல்ல முடியும். இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த விஞ்ஞானம் மொத்தத்தில் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் நாட்டுக்கு ஒரு பெரிய பால்கடிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது பெரிய தெய்வ குற்றம் என்று தான் சொல்லுவேன். தேவன் உண்டாக்கின எல்லா நல்லதையும் இன்றைக்கு கெடுத்து விட்டார்கள். காற்று மாசுபட்டிருக்கிறது, இன்றைக்கு ஒளி மாசுபட்டிருக்கிறது, ஒளி மாசுபட்டிருக்கிறது, தண்ணீர் மாசுபட்டிருக்கிறது, அதே மாதிரியாக அங்கே பூமியும் கூட மாசுபட்டிருக்கிறது. ஒரு நாட்களிலே நீங்களும் நானும் செருப்பு இல்லாமல் தரையில் நடந்து போயிருப்போம். அது நல்லது என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பை கலட்டக்கூடாது தெருவில் நடக்கும்போது என்று சொல்லுகிறார்கள். செருப்பு போட்டால் இன்றைக்கி நல்லதுன்னு ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் எல்லாம் தலைக்கவசம் உயிர்க்கவசம் என்கிறதான வாசகம் போய் இன்றைக்கு முகக்கவசம் உயிர்க்கவசமாக மாறிவிட்டது. அப்போ மனிதன் கண்டுபிடித்த எல்லாமே உலகத்தை நாசப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்க தேவன் உண்டாக்கினது எல்லாமே நல்லது. மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பழங்களை சாப்பிடுங்கள், அதை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். நல்ல தண்ணீரை கொதிக்க வைத்து கொடுங்க, ஏன்னா தண்ணி பொல்யூஷன் ஆயிடுச்சு, அதனால் கொதிக்க வச்சு கொடுங்க, ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக? தேவன் உண்டாக்கின விதத்திலேயே அதை பயன்படுத்துறதுக்காக. இப்படி பலவிதமான விஷயங்கள் தேவன் நமக்கு நல்லதாகவே கொடுத்திருக்கிறார். அவர் எந்த விதமான தீமையையும் நமக்கு கொடுக்கவில்லை. மனிதனுக்கான வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் மனிதனையே தேவன் உண்டாக்கினார். தெரியுமா உங்களுக்கு? மனிதனுக்கான சகல ஆயுதங்களையும் சகலவிதமான ஆயத்தங்களையும், உணவு, பழ வகைகள், அந்த எண்ணெய் வித்துக்கள் இருந்திருக்கலாம், அல்லது வெவ்வேறு பயன்பாடுள்ள நல்ல மூலிகைகள் இருந்திருக்கலாம், நல்ல சீதோஷணம், நல்ல காற்று, மாசில்லாத காற்று, இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆரோக்கியமான மரணம் இல்லாத ஒரு நிலைமையில் தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு வருவோம். அந்த 4வது அதிகாரத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அங்கே ஆண்டவர் முதல்ல நாம் பார்க்கிறோம், மண்ணினாலே, தோட்டத்திலிருந்து மண்ணினாலே தேவன் மனிதனை படைத்தார். மண்ணினாலே மனிதனை படைத்து 2வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவா ஆனான்.
இப்ப பாருங்க இந்த தோட்டத்தை எல்லாம் உண்டாக்கி நன்மையானதை உண்டாக்கி அதை அனுபவிப்பதற்கு மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனை ஜீவ சுவாசம் உள்ளவனாக்கி உயிருள்ளவனாக கொண்டு வந்து தோட்டத்திலே வைக்கிறார். தோட்டத்திலே அவனை வச்சு அழகு பார்க்கிறார். அதுக்கப்புறமா அவர் நினைச்சார் தெரியுமா, அதே ரெண்டாம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன். அப்போ கரிசனையோடு கூட தோட்டத்தை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார், அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்கிற கரிசனையோடு கூட ஏற்ற துணையையும் உண்டாக்கினார். உண்டாக்கின இந்த தெய்வம் அவர்களை பழுக பெருக பண்ணும்படிக்கு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 4வது அதிகாரத்திலே ஆதியாகமும் 4வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய எவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிடுகிறவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எல்லா மிருகங்களையும் உண்டாக்கினார். இந்த ஆடுகள் அவர்களுக்கு நல்ல பால் அந்த இறைச்சி இவைகளை கொடுப்பதினால் அவைகளை அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள், தோட்டத்தை பயிர் செய்த ஆரம்பித்தார்கள். இப்படி நாம் எல்லாத்தையுமே பார்க்க முடிகிறது. தேவன் அவர்களை முதல்ல மனிதனை படைச்சார், பிறகு மனுஷியை படைச்சார், அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அந்த பிள்ளைகளுக்கு பிறகு பிள்ளைகளை கொடுத்தார். இப்படி தான் தேவன் பூமியை உண்டாக்கினார். நான் இதிலிருந்து உங்களுக்கு முதல்ல விஷயத்தை சொல்கிறேன். அப்போ இவர் இந்த தேவன் இவைகளெல்லாம் உண்டாக்கினார்ல, முதல் மனிதனாகி ஆதாம உண்டாக்கினார் இல்லையா, அப்போ அப்படி உண்டாக்கினவர் இவர் முந்தினவர் என்று சொல்ல வருகிறேன். அவர் யார்? முந்தினவர். மனிதனுடைய படைப்பே அவரால் தான் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த உலகம் படைக்கப்பட்டதே அவரால் தான் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் முந்தினவர். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கும் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டால் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறாரா என்று கேட்டால் கிரியை செய்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் நமக்கான அற்புதங்களை செய்வாரா, நமக்கு வேண்டியதை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் நீடிய ஆயுளை உடையவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். மனிதர்கள் வேண்டுமானால் அற்ப ஆயுசு உள்ளவர்களாய் இருக்கலாம். நம்ம எல்லாருமே குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். பிறகு தேவனுடைய வீட்டிலே அந்த நித்தியத்தை கழிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துக்கு சாட்சியாக வாழ துடிக்கிறோம். அப்போ இந்த தேவன் முந்தினவர். இப்போ இந்த உலகம் வந்து ஒரு ஒழுங்கின்மயமா வெறுமையுமா கிடந்துச்சு, இருளா கிடந்துச்சு. அதை பண்படுத்தி அவர் வெட்டாந்தரையை உண்டாக்கி, வெளிச்சத்தை உண்டாக்கி, தோட்டத்தை உண்டாக்கி, மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கான உணவு வகைகளை உண்டாக்கி, பிறகு மனிதனை உண்டாக்கி அங்கே கொண்டு போய் வைத்து அவனுக்கு துணை கொடுத்து அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்து. அப்போ இவர் முந்தினவர் என்கிறதுல ஒரு பெரிய ஆதாரம் இருக்கிறது. இவர் முந்தினவர் தான், இதற்கு முந்தி யாருமே இல்லை. அதனாலதான் அவரே சொல்றாரு, எனக்கு முன் தோன்றினதும் இல்லை, எனக்கு பின் தோன்ற போவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தேவன் தான் முந்தினவர். இந்த உலக தோற்றத்திற்கெல்லாம் முந்தினவர், உலகம் படைப்புக்கெல்லாம் முந்தினவர், சூரியன் உருவாகிறதற்கு முன்பெல்லாம் இருந்தவர், சந்திரன் உருவாக்கப்பட்டதற்கு முன்பெல்லாம் இருந்தவர். யாரும் அவருக்கு ஒத்தாசையாக இவைகளெல்லாம் செய்யலை. அவர் ஒருவரே தன் வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவைகளை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, ஆகவே இவர் முந்தினவர். என்ன ஆச்சரியமான தேவன். அப்போ இந்த தேவன் ஒரு பெரிய நீடிய ஆயுஷை உடைய தேவன் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, அப்போ முதல்ல நாம் பார்த்தோம், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவர் சொன்னார். அப்போ பிந்தினவர் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பெரிய பேரழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாத்திகர்களுக்கு கூட தெரியும் இந்த உலகம் ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த பேரழிவு எப்படி வரும் என்று கேட்டால் தெரியவில்லை. இன்றைக்கு கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொள்ளை நோய் தீருவதற்குள்ளே இன்னொரு கொள்ளை நோய், ஒரு கொள்ளை நோயினுடைய பீதி அடங்குவதற்குள்ளே இன்னொரு கொள்ளை நோய். இதையெல்லாம் வேதம் மிக தெளிவாக முன்பே சொல்லிவிட்டது.
கடைசி நாட்களிலே இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி கொள்ளை நோய் உருவாகும் என்று தேவன் சொன்னார். உண்டாச்சு. பூகம்பம், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பேரலைகள் உண்டாகும், அழிவுகள் உண்டாகும். அங்கே எல்லாவற்றையுமே அவர் சொன்னது தான் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் மிகவும் கடுமையாகி கொண்டிருக்கிறது. சற்று நிறுத்தினாலும் அது எப்பொழுது புகையும் என்று தெரியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இன்றைக்கு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் வேத வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன்ல முந்தினவர், அந்த முந்தினவர் இந்த உலகத்திற்கெல்லாம் உலக முடிவுக்கெல்லாம் பிந்தினவராகவும் இருப்பார், பிந்தியும் அவர் இருப்பார். அது என்னங்க உலகம் முடிய போகுது? ஆமா, எல்லா விஞ்ஞானமும் இன்றைக்கு சொல்லுவது என்னவென்றால் நாட்டிலே என்ன நடக்க போகிறது என்று கணிக்கவே முடியவில்லை. இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை. சில விஞ்ஞானிகள் குழம்பி போய் கலங்கி போய் தவித்து கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அவர்கள் பல உண்மைகளை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வேதம் எல்லா உண்மையுமே சொல்லி வைத்து விட்டது. விஞ்ஞானம் என்ற ஒன்று இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பே, அதுதான் அங்க இருக்கிற விஷயம், விஞ்ஞானம் என்கிற ஒன்று இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பே வேதம் மிக தெளிவாக இந்த பூமியினுடைய முடிவையும் இந்த பூமியினுடைய அழிவையும் பூமிக்கு பின் கிறிஸ்துவை பின்பற்றின மக்களுடைய நித்திய வீட்டையும் நித்திய ராஜ்யத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் அவர் மிக தெளிவாக முன்கூட்டியே நமக்கு சொல்லி வைத்து விட்டார். அப்போ விஞ்ஞானத்துக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதே நம்முடைய வேத புத்தகம் தான் என்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ அவர் முந்தினவர், முந்தி அவர் இவைகளை படைத்தார், சிருஷ்டித்தார், வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். காலங்களுக்கு ஏற்றார் போல அவர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அதுபோல நியாயமாக ஆட்சி செய்கிறவர்களெல்லாம் ஏற்படுத்தி பிறகு அவருடைய ஜனத்தை வழி நடத்தி பிறகு இந்த மக்களுக்கு ஒரு பெரிய மீட்பும் பாவ மன்னிப்பும் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் வேண்டும் என்பதற்காக சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பேர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக அவர் ஊழியம் செய்து பரலோகத்தின் ரகசியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து பின்பு அவர் பரலோகத்திற்கு போகிற வழியையும் நமக்கு காண்பித்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற பேருண்மையை நமக்கு சொல்லி அதற்கு பிறகு எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் ஒரு மனிதன் பிரவேசிக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பாவம் மன்னிப்பும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் நம்மளும் கூட உயிர்த்தெழுவோம் என்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் நமக்கு கொடுத்தார் என்கிற உண்மையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இது புதிய சத்தியம் அல்ல, உண்மை. ஏற்கனவே நாம் இவைகளெல்லாம் யோசித்திருக்கிறோம். இருந்தாலும் அவர்தான் முந்தினவர் என்கிறதையும் அவர் இந்த பூமி அழிந்த பிறகும் அவர் பிந்தின நாட்களிலும் இந்த பூமியே இல்லாத ஒரு நாளிலும் கூட அவர் தேவனாய் இருப்பார் என்பதுதான் பிந்தினவர் என்கிறதை மறந்து விடாதீர்கள் அருமையான தேவனுடைய ஜனமே. முதலாவதாக நாம் ஒன்றை வாசிக்கிறோம், சீக்கிரமாக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1-3 வரையிலும் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த ஆராதனை முடிந்த பிறகு இவைகளெல்லாம் வீட்டிலே வாசியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்பதே. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நம்முடைய தேவன் ஒரு தரிசனத்தை யோவானுக்கு காண்பித்தார். புதிய வானம், புதிய பூமி. அப்போ இப்போது இருக்கிற வானம் அப்போது இருக்காது, இப்போது இருக்கிற பூமி அப்போது இருக்காது, இப்போது இருக்கிற பொல்யூஷன் அப்போது இருக்காது, இப்போது இருக்கிற கொள்ளை நோய்
துளியும் இருக்காது அங்கே. இது தேவனுடைய வீட்டை பற்றியது, இது புதிய வானம் புதிய பூமி என்பதை பற்றி. அப்போ இந்த பூமி என்ன ஆகும் அப்படின்னா வெந்து உருகி சாம்பலாகுமா. அப்போ அந்த வெந்து உருகி இந்த பூமி சாம்பலாகும். இங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க, கடற்கரையை போய் பார்க்கலாம், கடற்கரையின் அழகை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த சமுத்திரம் இருக்காது, இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரியா? அப்போ இங்கே அப்படி ஒரு பெரிய புதிய வானமும் புதிய பூமியுமான ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அப்போ இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். சரி, அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 22வது அதிகாரத்தில் 12வது 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்பதே. ஹலலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர், நான் அல்பா. அல்பா அப்படின்னு சொன்னா துவக்கம், ஒமேகா அப்படின்னு சொன்னா முடிவு. அப்போ முடிவு, முதலும் முடிவுமானவர். ஆனால் முதலுக்கு முன்பும் அவர் இருந்தார், முடிவுக்கு பின்பும் அவர் ராஜாவாக இருப்பார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 19வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை கேளுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பெயரை வஸ்திரத்தில் எழுதி கொள்ளுகிறார்கள், தங்க ஜரிகைகளினாலே எழுதி கொள்ளுகிறார்கள், தலை முதல் கால் வரை தங்கத்தையே அணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ராஜாவுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது. எல்லா ராஜாக்களும் அவர்கிட்ட வந்து நியாய தீர்ப்புக்காக நிற்க வேண்டி இருக்கிறது. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற நித்திய ராஜா, இயேசு ராஜா, சர்வ வல்லமையுள்ள ராஜா, முந்தினவரும் பிந்தினவருமான ராஜா. சரியா? அப்போ நீங்க அங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 19வது அதிகாரத்தினுடைய 19லிருந்து 21 வசனத்தை நீங்க வீட்டில் இந்த ஆராதனை முடிந்த பிறகு இங்க சொன்ன எல்லா வசனத்தையும் வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறுகிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டவர்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியவருடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே இந்த ராஜாதி ராஜா முந்தினவர் இந்த பூமியின் சகல விதமான அக்கிரமங்களையும் அழித்து அடக்கி, இந்த பூமியில எல்லா விதமான அக்கிரமங்களும் அடக்கப்பட்ட பிறகு நரகத்திற்கு நரகாக்கினைக்கு பாத்திரர்களை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு பரலோகத்திற்கு பாத்திரராகி ஒவ்வொருவரையும் தன்னுடைய புதிய வானத்திலே புதிய பூமியிலே அந்த சியோன் பர்வதத்தில் சேர்த்து அங்கே ஒவ்வொருவரோடும் கூட அவர் அந்த ஆராதனையில இரவு பகலாக மகிழ்வார். அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை, இங்கு இருக்கிறதான உறவுகள் இல்லை, இங்கு இருக்கிறதான எந்த விதமான பேராசை, பொருளாசை, பண ஆசை, வேற வித்தியாசமான மாமிச ஆசை அவைகளெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அங்கே எப்போ தூதர்கள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நாமும் அங்கே இருப்போம். தேவனோடு கூட தேவனை போல அவரை முகமுகமாக தரிசித்து அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டு நித்திய வீட்டிலே அப்படியாக எல்லாரும் வாழ்வோம். அவர் என்றென்றைக்கும் அங்கே ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அங்கே மரணம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே பசியும் இல்லை, அங்கே பஞ்சமும் இல்லை, அங்கே ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் வேறுபாடும் இல்லை. அப்படி ஒரு மகிமையான இடத்துல தான் இந்த மகிமையான ராஜா நம்ம எல்லாரையும் சேர்க்க போகிறார். இப்ப சொல்லுங்க, இந்த ஆண்டவர்
முந்தினவர் என்று சொன்னதும் உண்மை, இந்த உலகமெல்லாம் முடிந்த பிறகும் இருக்கிறவர் என்கிறதும் உண்மை. அவர் அல்பா ஒமேகா, ஆதி அந்தமானவர். அவர் முந்தினவரும் பிந்தினவரும் தான். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு மார்க்கத்துக்காக, ஒரு மதத்துக்காக நான் இந்த மார்க்கத்தை தழுவினதற்காக சொல்லவில்லை. இதுதான் சத்தியம், இது பேருண்மை, இது உலகமே அறிந்ததும் உலகம் அங்கீகரித்ததுமான உண்மை. ஆனால் இதை மக்கள் அங்கீகரிக்காமல் இன்றைக்கு வீணாக தங்களுடைய வாழ்நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து, ஏன் என் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவர் வரும்போது அவர் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ள மனவாட்டியாய் கன்னிகைகளாய் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையில் என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இந்த வசனத்தை தியானியுங்க, ஜபியுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. வீணாக தங்களுடைய நேரத்தை செலவிடாம இந்த இதை குறித்து கரிசனையிட்டு இல்லாம ஒரு தீர்மானத்தோட கூட தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வருகையோ எந்த சூழ்நிலையோ எங்க வாழ்க்கையில சம்பவித்தாலும் நான் உம்முடைய வீட்டில் இருக்க எனக்கு அப்படிப்பட்ட தகுதிய கிருபைய இரக்கத்தை தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஏன்னா இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே இவர் இருந்திருக்கிறார், இந்த உலகம் முடிந்த பிறகும் இவர் தான் இருப்பார். அப்போ இவர் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு நமக்கு நல்ல ஆட்சி வேண்டும் என்பதற்காக நமக்கு பிரியமானவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நாம நித்திய வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல இரட்சகரை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்த இரட்சகராக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த உலக ராஜாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலம் முடியும், ஆயுள் காலமும் முடியும். ஆனால் இயேசு ராஜா, நித்திய ராஜா, அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. இனி காலம் செல்லாது. இனி நீங்கள் மௌனமாயிராமல், நீ அமைதியாயிராமல், அல்லது இதை பற்றி கரிசனையற்றிராமல் நீங்கள் ஒரு முயற்சியோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா. ஓ மைட்டி காட், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மெய்யாகவே நீர் இந்த பூமியெல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே இருக்கிறீர். நீர் இவைகளை உண்டாக்கினீர். நீர் இந்த பூமி முடிவுக்கு பிறகும் இருப்பீர் என்கிற ஒரு உண்மையை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீர் முந்தினவரும் பிந்தினவருமாகிய தேவன். மனிதனை போல நீர் இந்த பூமியில் அற்ப ஆயுசுடையவர் அல்ல என்கிறதை நாங்கள் அறிந்தோம். நீர் நித்திய ராஜாவாக இருக்கிறீர் அப்பா, நீர் நித்திய ராஜாவாக இருக்கிறீர். எங்கள் வாழ்நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாட்களில் எங்களை உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல கோடி மக்கள் இந்த வாய்ப்பை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த தருணத்திலே அந்த ரட்சிக்கப்படாத பல கோடி மக்களை நீர் மீட்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு நேராக இந்த சத்தியத்தை அனுப்ப வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய விசேஷமாக ஏழு குடும்பத்தாருடைய இந்த வாரத்தினுடைய பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறும் பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக, வளமாக்குவீராக. விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தங்களை முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக, மனவாட்டியாக ஆயத்தமாய் காத்திருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி அருளும். தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடிந்து இடைபட்டு நேர்த்தியாக வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து விடுவீராக. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் யாவையும் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், சுகதேகம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. எந்த நோய் தொற்றும், எந்த நோயும், எந்த தீங்கும் உடைய பிள்ளைகளை அணுகாமல் காத்து கொள்ளுவீராக. சகல மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். வசனத்தை நிறைவேற்றும் முந்தினவராயிருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி முடிந்த பிறகும் பிந்தினவருமான ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முந்தினவரை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது.
இந்த உலகம் முடிந்த பிறகும் இந்த பிந்தினவரோடு கூட நித்திய வீட்டில் வாழும் சாக்கியமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் நிலை நின்று அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமென், ஆமென். துதிகனமாகி மையூமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகனமாகி மையூமக்கு ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கணம் மகிமையுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணம் மகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முந்தினவரும் பிந்தினவருமாகிய தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.